போட்ட வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து பாத்துருப்பீங்க. ரொம்ப மனக்கவலையாவும் ரொம்ப கஷ்டமாவும் இருந்திருக்கும். இது என்னன்னா ஆஸ்திரேலியன் ஃபாரஸ்ட் ஃபயர். நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் பாத்துருப்பீங்க, இல்ல தமிழ்லயும் பாத்துருப்பீங்க. இது ஏன் நடக்குது? ஆக்சுவலா ஃபாரஸ்ட் ஃபயர் எப்படி நடக்குதுன்னா ரெண்டு விஷயத்தான நடக்கும். ஒன்னு மனுஷனால உருவாக்கப்படுற ஃபாரஸ்ட் ஃபயர், இன்னொன்னு இயற்கையால உருவாக்குற ஃபாரஸ்ட் ஃபயர். ஆனா இப்போ இங்க ஆஸ்திரேலியா நடக்கிற ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து எதனால நடக்குதுன்னா இயற்கையாளர்கள் நம்ம நடக்கிற ஃபாரஸ்ட் ஃபயர். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ற வெஹிக்கிள்ஸா இருக்கும், இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும், எல்லாமே இதுதான் காரணம். நம்ம யூஸ் பண்ண ஒவ்வொரு வெஹிக்கிளும் இருக்குல்ல, எல்லாமே வந்து பொல்யூஷன் வந்து தரும். இப்ப நம்ம வந்து பொல்யூஷன்ஸ் நம்ம கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலேயே 7 கோடி பேர் இருக்கும், சென்னையில வந்து 6 கோடி பேர் இருக்காங்க, தமிழ்நாட்டில் வந்து 1 கோடி பேர் இருக்காங்க, சுத்தி உள்ள மிச்சுள்ள தமிழ்நாட்டில் வந்து 1 கோடி பேர் இருக்காங்க. இத்தனை பேரும் கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி வெஹிக்கிள்ஸோ 5 கோடி வெஹிக்கிள்ஸோ வந்து ரோட்ல போகுது. அத்தனை போற ரோட்ல போற எல்லா வெஹிக்கிள்ஸ் வந்து பொல்யூஷன் எமிட் பண்ணா கண்டிப்பா வந்து குளோபல் வார்மிங் வரதான் செய்யும். இருக்கிற மரமும் பத்தல, இருக்கிற மரமும் வெட்டி வெட்டி இண்டஸ்ட்ரீஸ்ல கட்டுறோம். இண்டஸ்ட்ரீஸ்ல கட்டுற வர பொல்யூஷன் எல்லாமே மாத்திரை சேர்ந்து ஆசிட் ரெயின் வர வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரிதான் எல்லாமே நடந்திருக்கு. சோ இப்படி ஆகுறதுனால என்ன ஆகும்னா, குளோபல் வார்மிங் வந்து ஒரு குளோபல் வார்மிங்னா சுற்றி உள்ள காற்றோ இல்ல டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுதான் வந்து குளோபல் வார்மிங். இப்ப இந்த குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் ஆகுறதால என்ன ஆகும்னா, நிறைய இடத்துல வந்து ஈஸியா வந்து தீ பத்திக்க ஆரம்பிப்போம். எப்படின்னா, ஆஸ்திரேலியாங்கிறது எப்பவுமே வந்து ஒரு ட்ரை ட்ராட்டான ரீஜன் தான். எப்பவுமே அது வந்து ட்ரையா தான் இருக்கும், அவ்வளவு மழையும் இருக்காது. மழை இருக்கும், இப்போ அது கம்மியாவே வந்திருக்கு. சோ இந்த வருஷம் என்ன ஆகுதுன்னா, அந்த ஆஸ்திரேலியா வந்து ரொம்பவே ட்ரவுட்டும் ரொம்ப வறட்சியாகவும் இருந்திருக்கு. முன்னாடி ஒரு காலத்துல ஒரு வாரத்துக்கு மெயின்டைன் இருந்தது, ஆனா இப்போ நிறையவே வந்திருக்கு. 2020 வருஷம் வந்து இந்த ஃபாரஸ்ட் ஃபயர்ல இருந்து ஆஸ்திரேலியா வந்து வரதான் செய்யுது, நிறைய இடங்கள்ல வருது. ஆனா இந்த வருஷம் வந்து மத்த எல்லா ஃபாரஸ்ட் ஃபயரோட, அமேசான்ல வந்து ஃபாரஸ்ட் ஃபயரோட, இந்த வாட்டி ஆஸ்திரேலியால வந்து ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து 6 மடங்கு அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. சோ இதான் இதுக்கான காரணம். இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் வரதுனால என்ன ஆகுதுன்னா, நிறைய மனுஷங்க வந்து பாதிக்கப்படுவாங்க, நிறைய சுவாச பிரச்சனை வரும், நிறைய அனிமல்ஸ் வந்து இறந்து போகும். சோ இப்ப ஃபாரஸ்ட் ஃபயர் அந்த ஆஸ்திரேலியால வந்ததுனால வந்து கிட்டத்தட்ட 50 லட்சம் ஹெக்டர்ஸ் வந்து மரங்கள் வந்து இடம் வந்து 5 பேருக்கு, அமேசான் வந்து 9 லட்சம் தான் 5 பேருக்குன்றாங்க. ஆனா ஆஸ்திரேலியா வந்து 50 லட்சம் மரங்களும் இடங்களும் வந்து 5 பேருக்கு, கிட்டத்தட்ட 50 கோடி ஆர்கானிசம்ஸ், 50 கோடி உயிரினங்கள் வந்து இதெல்லாம் அழிஞ்சும் போயிருக்கு. கிட்டத்தட்ட நிறைய உயிரினங்கள் வந்து எக்ஸ்டிங்ட் என்னன்னா ஒரே அடி 5 பேச்சு இனிமே அதுக்கு மேல வந்து பூமியில உருவாக்க எங்கேயும் உருவாகாது. சோ அந்த மாதிரி உயிரினங்கள் தான் ஆஸ்திரேலியா இருக்கு. அந்த உயிரினங்கள் எல்லாமே வந்து 5 போச்சு அப்படின்னு கூட சொல்றாங்க. சோ இது ஒரு முக்கியமான காரணம் சொல்லலாம். கிட்டத்தட்ட 5-18 பேர் வந்து உயிரிழந்ததா சொல்றாங்க. 6 பேர் எங்க யார் அவங்களாம் எங்க இருக்காங்க கூட தெரியாம நிறைய பேர் வந்து தேடிட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து பரவ என்ன ஆகும்னா, நிறைய இடங்கள் போயிட்டு இருக்கும். இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து குளோபல் வார்மிங் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த டாட்டர் தீ பத்தி காமிக்கும், தீ பத்தி ஒவ்வொரு இடமா போயிட்டு இருக்கும். சோ இப்படி ஒவ்வொரு இடமா போகும்போது நிறைய இடங்கள் வந்து பாதிக்கப்படும் சொன்ன மாதிரி. சோ இப்படி பாதிக்கப்படுற இடங்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, மேல ஒரு பிளேஸ் எல்லாம் போட்டு போயிட்டு அங்கிருந்து ஒரு சில பவுடர்ஸ், இந்த பவுடர் வந்து என்னன்னா நிறைய அந்த தீ வந்து கட்டுப்படுத்துறதுக்கோ இல்ல தீ இந்த தீயை வந்து அணைக்கிறதுக்கோ வராது, அது வந்து டெம்பரேச்சர் வந்து கம்மியாகிறதுக்கான உதவி பண்றதுக்கான இந்த பிளேஸ் எல்லாம் மேல வந்து அனுப்புவாங்க. எவ்வளவுதான் அவங்களுக்குள்ள ஃபயர் எக்ஸ்டிங்யூஷன் ஆஃபீஸர்ஸ் வந்து எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அவங்களுக்குள்ள தீயை வந்து அணைக்க முடியல. அதான் வந்து இயற்கையோட சக்தி. நம்ம மனுஷங்க வந்து நம்மளோட சுயநலத்தான் பார்த்துருக்கோம், சுயநலத்தான் பார்த்துருக்கிறது தவிர அந்த இயற்கை பத்திரம் வந்து கவலைப்படுறது இல்லை. இதுதான் இதுக்கான முதல் காரணமே. சோ அவங்களும் மனுஷங்களும் நிறைய பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க. இப்படி ஆகுறதால, இப்படி வந்து ஃபாரஸ்ட் பேசுறது வரதுனால வானம் ஆஸ்திரேலியாவும் நியூசிலாந்தோட ஸ்கைஸ் வானம் வந்து ரெட்டாவே தான் இருந்திருக்கு நிறைய நேரத்துல. இப்ப கூட வந்து நியூசிலாந்தோட ஸ்கைஸ் எல்லாமே வந்து ரெட் கலர்ல இருக்கு, ஏதோ வந்து டீமனே வந்த மாதிரி இருக்கு. அப்படியே அவ்வளவு சிவப்பா இருக்கு, பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்கு. கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியால எரியற ஃபயர் வந்து நியூசிலாந்துல வந்து வானத்துல வந்து ரெட் கலர் ஸ்கைஸ் இருக்கு, எவ்வளவு அதிகமா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அவங்க கூட ஸ்போக் எல்லாமே நியூசிலாந்துக்கு வந்து, அப்ப நியூசிலாந்துக்கு வந்தாங்கன்னா அவங்க கூட புரிஞ்சதெல்லாம் பாதிக்கப்படுவாங்க. இதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயமே. சோ இதனாலதான் இப்ப வந்து எல்லாரும் இடங்களும் இதெல்லாம் வந்து பேசப்பட்டிருக்காங்க. நம்ம இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து பொல்யூஷன் வந்து கம்மி பண்ண ட்ரை பண்ணணும். இப்ப கூட வந்து சொல்லணும்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் தான் இன்னும் ஒரு 5 வருஷத்துல வரும். ஆனா இந்த 5 வருஷத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணணும் தான் பார்க்கணும். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்தப்போ இதனால வந்து நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு ஏதாவது மழை தேவைப்படும். ஏன்னா மழை தண்ணிங்கனால நம்மளாம் வந்து கரண்ட்டே அதில் இருந்து எடுக்கவும் முடியும். சோ இது ஒரு காரணமாவே இருக்கு. சோ முடிஞ்சதுக்கு நம்ம வந்து
இதை பாதுகாக்கணும், வேற பேர் வந்து காப்பாற்றதுல நம்ம முடிஞ்சதுக்கு நம்மளோட சப்போர்ட்டை வந்து கொடுத்துட்டே இருப்போம். கிட்டத்தட்ட கிரென் மேஸ்பல் கிறிஸ்டியன் இப்போ வந்து பிக் பேஷ் லீக் போயிட்டு இருக்கு ஆஸ்திரேலியால. என்னடா அது அமேசான் ஃபாரஸ்ட் பேக் போயிட்டு இருக்கு, ஆனால் வந்து அங்கே பிக் பேஷ் விளையாடுறாங்க அப்படின்னா அங்கே அடிக்கிற ஒவ்வொரு சிக்ஸ்க்கும் அதாவது கிரென் மேஸ்பல் கிரென் மேக்ஸ்வெல் கிறிஸ்டியன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் அடிக்கிற ஒவ்வொரு சிக்ஸ்க்கும் நாங்கள் வந்து காசு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாக அவங்க பெரிய அப்பாஸ் கொடுக்கணும். ஒவ்வொரு சிக்ஸும் கிட்டத்தட்ட வந்து 5 crores or 10 crores கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட அவங்களாம் எல்லாமே வந்து சிக்ஸ் அடிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக நிறையவே கொடுப்பாங்க. அவங்களா காஸ்ட் அவங்களும் கவர்மெண்ட் சரி ஹெல்ப் பண்ணிட்டு வராங்க. ஆனா அங்குள்ள பிரசிடன்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இது தெரியாம வந்து ஹவாய் படி என்ஜாய் பண்ணிட்டு இப்பதான் வந்திருக்காரு, வெக்கேஷனுக்கு போயிட்டு அங்க நல்லா கும்மி அடிச்சுட்டு இப்பதான் வந்திருக்காரு. சோ அவராச்சும் இப்பதான் வருது. ஆனா அவங்கள மக்கள் எல்லாமே அவங்க மேல ரொம்ப கடுப்பா இருக்காங்க பிரசிடன்ட் மேல. சோ அவர் இப்பதான் வந்து கொஞ்சமா உள்ள இறங்கிட்டு இருக்காரு. இப்ப கூட வந்து இந்த ஃபாரஸ்ட் வந்து அடங்குறது இல்ல. இந்த ஃபாரஸ்ட் வேர் வந்து எப்ப ஆரம்பிச்சுன்னா 6 months முன்னாடி ஆகஸ்டோ செப்டம்பர் மாசம் தான் ஆரம்பிச்சது. ஆனா நம்ம மீடியாவோ வேற எந்த மீடியாவோ கவர் பண்றது இல்ல. நம்ம மீடியா ஃபுல்லா வந்து நம்ம கட்சிக்காரங்களை ஃபோக்கஸ் பண்றதுலயே கரெக்ட் நேரம் வந்து கரெக்டாவே இருக்கு அவங்களுக்கு. சோ இதை பார்த்து நான் பேசணும் ஆரம்பிச்சேன். இனிமேல் நான் வந்து இதை பார்த்து நிறைய பேசுறேன், நிறைய என்விரான்மெண்ட் விஷயங்கள் பத்தி நான் நிறைய பேச ட்ரை பண்றேன். இப்ப நான் இந்த வீடியோ முடியுதுன்னா உங்களால முடிஞ்சதுக்கு இந்த வீடியோ எல்லாமே ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ண முடியலையா எப்படி இது மாதிரி இருக்குன்னு தெளிவுபடுத்துங்க. இந்த மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் வந்து இது வீடியோஸ் வந்து ஆஸ்திரேலியன் ஃபாரஸ்ட் ஃபயர் பார்த்தீங்க வீடியோஸ் வந்து நிறைய போட்டிருப்பாங்க. அது முடிஞ்சு அவங்களும் ஷேர் பண்ணுங்க, அவங்க லைக் பண்ணுங்க. இதை பார்த்து விஷயங்கள் உங்களால முடிஞ்சது எல்லாருக்கும் சொல்லுங்க. உங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பாத்தீங்கன்னா சொல்லுங்க. உங்க பாக்குற எல்லாருக்கும் இதான் என்னோட ரிக்வெஸ்டா இருக்கும். சோ இப்ப நான் அந்த வீடியோ முடிக்கிறேன். நான் பேசுறது உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, பேலாஸ் பேசுறது கம்பெனி லீவ் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றேன், கண்டிப்பா பேசவும் செய்யறேன். சோ இப்ப நான் வீடியோ முடிக்கிறேன், மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. இப்ப நான் வீடியோ முடிக்கிறேன், நாளைக்கு உங்களுக்கு வேற வீடியோல பாக்குறேன். அட்லீஸ்ட் பை ஃபோன் போயிடும்.